அனைவருக்கும் வணக்கம். நான் தூத்துக்குடி மீனவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து நாங்கள் பாலை மீனை பிடிக்க போகிறோம். இந்த ஆற்றுல தான் நாங்கள் மீனை வந்து எப்பயுமே பிடிப்போம். பாலை மீன் இருந்தாலும் சரி, இந்த இறால் வந்து இந்த ஆற்றுக்குள்ளே வந்து ரொம்ப கடக்கும், பயங்கரமாக கடக்கும். ஒரு தடவைலாம் இந்த ஆற்றுக்குள்ளே பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கும்போது வந்து ஒரு எங்கள் ஊரே வந்து இந்த இடத்துல வந்து தடவி தடவி வந்து மீனை பிடிச்சிட்டு இருந்தோம். இப்போ வந்து நாங்கள் கறிக்கு வந்து மீன் இல்லாமல் இருந்துச்சு, அதுக்காக தான் இப்போ வந்து நாங்கள் மீன் பிடிக்க வந்திருக்கோம். இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவில் ஏதாச்சும் குறைகள் இருந்தாலும் கமெண்டில் சொல்லிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்படியே மறக்காமல் நம்ம தூத்துக்குடி மீனவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வலை வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் வச்சுருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து சிலேபி மீன் இதெல்லாம் பிடிச்சி காமிச்சதை பார்த்துருப்போம். இப்போ வந்து நாங்கள் பாலை மீன்லாம் பிடிப்போம். அதை தான் எப்படி பிடிக்கணும்ட்டு பாருங்கள். இதுக்கு முன்னாடி காமிக்கும் போது சும்மா ஒரு குட்டைக்குள்ளே வச்சு தான் மீன் பிடிச்ச மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி கெட்டி கிடக்கிற இடம் தான். இந்த இடத்துல எப்படி தண்ணி கெட்டி கிடக்குன்னா, இது கடல் தண்ணி தான். கடல் தண்ணி, மழை தண்ணி இதெல்லாம் சேர்ந்த தண்ணி தான் இது. இது என்ன பண்ணுன்னா, நேரம் இந்த உப்பளத்துக்காக வந்து ஒரு ஒரு ஆறு மாதிரியே ஓடும். இந்த இடத்துல தண்ணி வந்து நேராக கடலுக்கு ஓடும், மறு கடல்லேருந்து மறுபடியும் இங்கே வரும். ஏன்னா இந்த ஆறு ஓடுற இடத்துல வந்து எங்கிட்ட சுற்றி சுற்றி பார்த்தாலுமே நம்மளுக்கு வந்து உப்பளமாக தான் இருக்கும். அந்த இடத்துல கட்டி கிடக்கிற மீனை தான் நாங்கள் வந்து பிடிக்க வர்றோம். மறுபடியும் குறுங்க தான் விழுது. இந்த மீனை பொறுத்தளவு என்ன பண்ணுறோம், நம்ம சுற்றி வர வலையை போட்டு அப்படியே இழுத்துக்கிட்டே வரணும். அப்போ தான் வந்து வலையில் வந்து மீன் பாட்டிட்டு கிடக்கும். இந்த பாலை மீன் என்ன பண்ணுன்றா, டக்கு டக்குன்னு எந்த தண்ணி கம்மியாக இருந்தாலும் சரி, ஆழமாக பகுதியாக இருந்தாலும் சரி, எந்த பகுதியாக இருந்தாலும் வலையை விட்டு பாஞ்சு தாண்டி போயிடும். அந்தளவு வந்து அந்த மீனுக்கு வந்து பாயக்கூடியது. இந்த மீன் தான் பாலை மீன். என்ன ஒன்று, நாங்கள் இந்த வலை வைக்கும் போதெல்லாம் ஒரு பாட்டுக்கு வந்து ஒரு மீன் ரெண்டு மீன் இப்படி நாலஞ்சு மீன் இப்படி தான் வந்துச்சு. இந்த இன்றைக்கி வந்து அவ்வளோவா சேரலை எங்களுக்கு அந்த மீன் எல்லாமே. ஒரு ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு வீட்டு கறிக்கு மட்டும் பிடிச்சிட்டு போனோம். இந்த கிட்டு இங்கே ஒரு குழஞ்சானு அந்த அதில் ஒரு பாலை மீன், அதில் ஒரு பாலை மீன் கிடச்சில. இப்படி சுற்றி போட்டால் தான் அந்த மீன் ஏதாச்சும் தைக்கும். இப்படி இந்த ஒரு மீன் ரெண்டு மீனுக்காக தான் நாங்கள் வலையை போட்டிருக்கோம். இதுக்கு அடுத்து வரிசை இந்த இப்போ ஒன்று ரெண்டு மீன் வந்தாலும் சரி, நாங்கள் அப்படி சோர்ந்து போகிறது கிடையாது. மறுபடியும் வந்து வலையை போட்டு மறுபடியும் மீன் பிடிக்க தான் பார்ப்போம். சில டைம் என்ன பண்ணுறோம், இந்த வலையை இப்படி சுற்றி வர போட்டுக்கிட்டு நடுவில் வந்து ராளவும் தடவி பிடிப்போம். அது வெறும் கையால் அப்படியே ஒரு மொத்தமாக ரெண்டு கையை அங்கிட்டு விரிச்சிருந்து மண் வழியை அப்படி பறச்சிட்டு வரும்போது ராள் இருக்கிறது வந்து நம்ம கையில் வந்து தட்டுப்படும். கொஞ்சம் வலுவழுப்பு தன்மை மாதிரி கிடைக்கும் போது நம்ம டக்குன்னு ஒரு அமுக்கு அமைக்கணும்னா ராளை பிடிச்சிடலாம். நான் ராள் பிடிக்கிறத ஒரு தடவை கண்டிப்பாக காமிக்கிறேன். அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ராள் இப்படி தான் இருக்கும், மண்ணுக்குள்ளே பேஞ்சிருக்கும்ட்டு. நாங்கள் இந்த வலையை போடுறதுக்கு முன்னாடி மீன் சுழி எங்கேயாச்சும் கிடக்குன்னு பார்ப்போம். ஏன்னா கடலில் இருக்கும்போது மீன் கூட்டம் வர்றதை கண்டுபிடிச்சிருவோம். இதில் வந்து மீன் வந்து எப்படி இந்த அமைதியாக கிடக்கிற இடத்துல வந்து நடுவில் வந்து சுழி விடுதுன்னு பார்ப்போம். அப்படி விட்டுச்சுன்னா சரிட்டு அந்த இடத்துல மீன் இருக்குல்ல, வலை இழக்கிறோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வலையை இழக்கிறது. அப்படி வலை இழக்கிட்டு அப்படி சுற்றி வர கொண்டு வந்தோம்னு வச்சுக்கலாம், மீன் எல்லாம் வந்து வலையில் வந்து மாட்டும், சில மீன் தப்பிச்சு ஓடிடும். ஏன்னா நம்ம சும்மா வெறுமனை வலையப்பட்டோன்னா எந்த மீனும் வராது. நம்மளுக்கு தேவையான மீன் பாலை மீன் மட்டும்தான். ஆனால் நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த சிலேபி மீன்லாம் அதிகமாக கிடக்கும், சிலேபி மீனும் வந்து மாட்டிக்கிறோம். அங்கிட்டு கைக்குள்ளே போட்டு கிடக்கும். அப்படி நெருக்கி நெருக்கி வர வர மீன் வந்து வலையிலேருந்து மாட்டிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அந்த மீன் வந்து வலை ஓரத்துலேயே அப்படியே ஓடிக்கிட்டே கிடப்பான். நாங்கள் வலையை நெருக்கி நெருக்கி போட போட என்ன பண்ணோம், சரிட்டு இங்கிட்டு பாதை இருக்குன்னு நினச்சி ஓடலாம்னு நினச்சி வர்றதான் வலையில் வந்து மாட்டிக்கிறோம், இப்படி தச்சுக்கிறோம். செல்ல மீன் வந்து தைக்காது, அப்படியே சுற்றி நம்ம எவ்வளோ நேரம் வலையை நெருக்கி கொண்டு வந்தாலும் சுற்றி சுற்றி ஓடிக்கிட்டே தான் கிடக்கும். ஏன்னா அந்த மீன் வந்து வலையோட வலையில் இருக்கிற அந்த கண்ணியோட பெரிய மண்டையாக இருக்கும். அதனால் வந்து வலையில் வந்து மாட்ட முடியாது, சும்மா ஒன்று சொறி மீனாக தான் கிடக்கும். விழுது விழுது இதெல்லாம் பரிசு தான், அங்கிட்டு கிடக்குது பரிசு தான். அதை வச்சுட்டு என்ன பண்ண,
தூக்கிவாமி, நல்லா தூக்கிவாமி. ஏன் அப்பா அடி சாத்திட்டே தூக்கிக்கணும் அடி. ஏ இது வேறு மறக்கா அடி சாத்தி அடி லாவ் கையில் இதையா வச்சு தின்றலாம் போல. ஸ்லேப்பி அடி வேற வண்டி போட்டு தட்டிடும்ப்பா. ஒக்காசி நீங்க பரவாயில்ல, மத்த பாட்டுக்கு இதுலயாச்சும் ஒரு 10 பாலை மீன் வந்திருக்க. கழிச்சு போட்டது போட்டு வைக்க ஒரு தடவை ஆள் பிடிக்கும் போது இந்த குண்டுகளெல்லாம் வச்சு வளச்சு வளச்சல விடுச்சேன்னு வைக்கிறேன். அதே மாதிரி ஒரு 100 மடங்கு சேர்த்துக்க. அவர் ஊரே திருவிழா மாதிரில பறக்கிட்டு கிடந்தா மட்டும் ஒரு மாதம் வந்து குடிச்சாங்க பல கோடி. நான் சொன்னேன் சக்குண்டே இல்ல எவனுக்கு தெரியாது வாங்காது போயிட்டு வீட்டு வேலைக்குல வந்து பார்க்க 100 வளாடாது. அப்படி செத்துட்டேன்ல சண்டால பாத்துட்டு அச்ச குஞ்சத்தோட அரிச்சாங்க எல்லாம் குஞ்சுதான். வீடியோ பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி. இந்த இதில் வந்து எங்களுக்கு இன்றைக்கி வீட்டுக்கு தேவையான ஒரு வீட்டுக்கு தான் கரெக்டாக ஒரு வீட்டு தான் சேர்ந்துச்சு. அந்த மீன் மட்டும் பிடிச்சிட்டு போயாச்சு. இன்னைக்கு போகிற வழியில் ஒரு பாடு வச்சுட்டு போகலான்னு பார்த்தோம், அதுலேயும் எங்களுக்கு அந்தளவுக்கு மீன் கிடைக்கல. சரிட்டு ஒரு வீட்டுக்கு அரிக்க போகுதுன்னு நினச்சிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயாச்சு. வீடியோ பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ எப்படினு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம். அந்த பின்னாடி கிடக்கு, பின்னாடி பாலம் நடுவார். வீட்டில் இருக்குங்கண்ணா போ.